வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன் டக் வார் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் வருகிற அக்டோபர் மாதத்தில் நிகழ இருப்பதால், சூரிய கிரகணத்தின் போது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்ன, இந்த கிரகணத்தின் பலன் எந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும், கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்ன, கிரகணம் எந்தெந்த நாடுகளில் தெரியும், கிரகணத்தின் டைமிங் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. பொதுவாகவே சூரிய கிரகணம் ஆனது பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை அன்று தான் நடக்கும். அது இல்லாமல் பௌர்ணமி அன்று சந்திரன கிரகணம் நிகழ்வது வழக்கம். சூரிய கிரகணம் என்றால் என்ன? பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அது சூரியனின் ஒளியை தற்காலிகமாக மறைக்கிறது. இதற்கு பெயர் தான் சூரிய கிரகணம் என்று பெயர். இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் வருகிற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ பித்ரு அமாவாசை தினத்தன்று நடைபெறுகிறது. இதன் காரணமாக வானில் நெருப்பு வளையத்தின் காட்சியையும் நாம் காணலாம். சூரிய கிரகணத்தின் பலன்கள் என்ன? இந்த கிரகணம் 3 ராசிகளுக்கு பலன்களை தரும். மேஷம், மிதுனம், சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தருவதாக கூறப்பட்டுள்ளது. குடும்ப பிரச்சனைகள், செல்வம், சமூகத்தில் மரியாதை ஆகியவை இரட்டிப்பாகும். நிதிநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். விற்பனை லாபம் தரும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நிலம் மற்றும் சொத்து மூலம் பணம் கிடைக்கலாம். வேலையில் வெற்றி பெறுவார்கள் இந்த மேஷம் மிதுனம் சிம்ம ராசிக்காரர்கள். சூரிய கிரகணம் எந்தெந்த நாடுகளில் தெரியும்? இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தை இந்தியாவில் குறிப்பாக காண முடியாது. ஆனால் அர்ஜென்டினா, பசிபிக் பெருங்கடல், தென் அமெரிக்கா, பெரு, பிஜி மற்றும் ஆர்டிக் போன்ற பகுதிகளில் இந்த கிரகணத்தை காணலாம். இந்த கிரகணத்தை இந்தியாவில் இரவு இருப்பதன் காரணமாக நாட்டில் கிரகணத்தை காண முடியாது. கிரகண நேரம் இரவு 9:13 தொடங்கி அதிகாலை 3:17 முடிவடையும். ஆகையால் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியவில்லை என்பதாலும் அதன் காலமும் செல்லாது என்று சொல்லியிருக்காங்க. கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை என்ன? கிரகணத்தின் போது சூரியனில் இருந்து வரும் கதிர்கள் தடுக்கப்படுவதால் வானிலிருந்து வரும் தீய கதிர்வீச்சுகள் நம்மை தாக்கும். அதனால் கிரகணத்தின் போது நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம் வெளியே செல்வதை குறிப்பாக தவிர்க்க வேண்டும். தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் கொல்லப்படுவதால் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது எனும் சமைத்த உணவுகளை மூடி வைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே வந்தால் சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் வெளியே வரக்கூடாது என்று கூறப்படுகிறது. கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் உடலில் அரிப்பு ஏற்படும் இடத்தில் சொரிந்தால் குழந்தைக்கு அந்த இடத்தில் மச்சம் ஒன்று கருமை நேரத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பெரியோர்கள் கூறுகின்றனர். கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதையும் தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் 1 மணி நேரத்துக்கு முன்போ அல்லது பின்போதான் உணவு அருந்த வேண்டும், குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள். கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும்? இறை வழிபாடு, இறைவனை நினைத்து ஜெபம் செய்வதால் பல்வேறு விதமான பலன்களை பல மடங்காக கிடைக்கும். இறைவனை நோக்கி ஒரு மந்திரம் சொன்னால் 1000 மடங்கு பலன் அதிகரிக்கும். கிரகண நேரத்தில் தீச்சை வாங்குவது, உபதேசம் வாங்குவது நல்லது. சிலர் சொன்னால் நடக்கும் என கூறுவார்கள் அல்லவா, அதே போல் அவர்கள் கிரகண காலத்தில் ஜெபம் செய்து தன் சக்தியை அதிகரித்து வைத்திருப்பார்கள். குருமார்களிடம் உபதேசம் வாங்குவது, வாக்கு வாங்குவது மிகவும் நல்லது. கிரகணத்தின் போது வீசும் கதிர்வீச்சுகளை தடுக்க தர்ப்பை புல் கதிர்வீச்சை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்பதால் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் தர்ப்பை புல் போட்டு வைக்க சொல்வார்கள் நம் முன்னோர்கள். ஆகையால் கிரகணம் ஏற்படுவதற்கு முன்பு தர்ப்பிள்ளை அரிசி, பருப்பு, தண்ணி மற்றும் பல இடங்களில் தர்ப்பிள்ளை இட்டு வைத்தால் கிரகண கதிர்வீச்சை தடுக்க முடியும் என்றும் சொல்கிறார்கள். கிரகணம் முடிந்தபின் கோயில்களை சுத்தம் செய்த பின் தான் வழிபாட்டுக்கு அனுமதிப்பார்கள். இந்தியாவில் இந்த கிரகணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை என்பதால் மீண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள். இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தை பத்தி பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.